Nair, an interesting turn in this case. கடத்தப்பட்ட ரெண்டு பேரும் சில வருஷங்களுக்கு முன்னால ரெண்டு வருஷமா மாயவரம் டிவிஷன்ல ஒண்ணா வேலை பார்த்திருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் அத்திப்பட்டியில நடந்த கலவர கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்க. இன்ட்ரஸ்டிங். வேர் இஸ் அத்திப்பட்டி? டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாயவரம் டிவிஷன்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். அடுத்து கடத்தப்பட போற ஒருத்தரும் அதே டிவிஷனோட சம்பந்தப்பட்டவங்களா இல்ல அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்களா? எப்படி வேணா இருக்கலாம் மேடம், இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா? இல்ல மேடம், இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல ரெண்டு வருஷத்துக்கான டீடைல்ஸ் தான் இருக்கு. அத்திப்பட்டியை பத்தி எந்த டீடைல்ஸும் இல்ல. ஐ திங்க் வி மஸ்ட் கோ தேர். மேடம், ஒரு கேஸோட என்கொயரி விஷயமா எங்களுக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. ஓ ஷூர், என்ன தேவைன்னு சொல்லுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால மாயாவரம் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட அத்திப்பட்டிங்கிற கிராமத்துல நடந்த கலவரத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளோட டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். டெஃபினெட்லி. செமனார் கோயில், ஆக்கூர் முக்கூட்டு, திருக்கடையூர், அனந்தமங்கலம், முழுகமங்கலம், மாணிக்கப்பங்கு, அரசப்பட்டி. அரசப்பட்டி தானே? அத்திப்பட்டி. ஆண்டிப்பட்டி, வடுகப்பட்டி, தெல்லையாடி, பரியாறு, தரங்கம்பாடி. நல்லா பார்த்து சொல்லுங்க, அரசப்பட்டி தானே? நோனோ, அத்திப்பட்டி. மேடம், நீங்க சொல்ற பீரியட்ல மாயவரம் தாலுகாவா இருந்தது இன்னைக்கு மயிலாடுதுறைன்னு பேர் மாறி இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து ஒரு பகுதி நாகை காயதே மில்லத்து மாவட்டமா பிரிக்கப்பட்டு இப்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு. நீங்க சொல்ற கிராமம் அநேகமா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கணும். மோரோவர், இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு நடுவுல காரைக்கால், அதாவது பிரெஞ்சு யூனியன் பிரதேசம் வேற இருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் எதுவும் எங்க கிட்ட கிடையாது. நான் வேணா பிரியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறேன். நீங்க போய் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நாங்க தேடி பார்த்த வரைக்கும் நீங்க கேக்குற அத்திப்பட்டி கிராமம் எங்க டிவிஷன்ல வரல. அப்படின்னா அந்த கிராமம் எந்த டிவிஷனல்ல வருதுன்னு பக்கத்துல உள்ள டிஸ்ட்ரிக்ட பார்த்து சொல்ல முடியுமா? அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா திருவாரூர் தான். பட் அது கூட நாகை காயதே மில்லத் மாவட்டத்துல இருந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சது. சோ நீங்க ஸ்ட்ரைட்டா தஞ்சாவூர் ஹெட் குவார்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். இவங்க சொல்ற மாதிரி ஒரு வில்லேஜ் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இல்ல. இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும்னா எங்க கிடைக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பேர்ல மதுரை பக்கம் தான் சில ஊருங்க இருக்கு. இது கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே? எஸ் எஸ், கவர்மெண்ட் ரெக்கார்டு தான். கொஞ்சம் நல்லா பாருங்க மேடம். உங்ககிட்ட இருக்க ரெக்கார்டில் என்ன வருஷம் போட்டிருக்கோ அன்னிருந்து இன்னி வரையும் தேடி பார்த்தாச்சு. அப்போ உங்க ரெக்கார்ட் சொல்றது உண்மை, எங்ககிட்ட இருக்க ரெக்கார்ட் சொல்றது பொய்யா? நாராயணமூர்த்தி, நல்லா பாத்தீங்கல்ல? பார்த்தாச்சு சார். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லார்கிட்ட விசாரிச்சாச்சு, அப்படி ஒரு கிராமமே இல்லன்னு சொல்றாங்க. மேடம், நமக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா. நீங்க எந்த இயர்ல இருந்து பாத்தீங்க? நீங்க ரெக்கார்ட்ல சொன்ன வருஷத்துல இருந்து அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் டீடைலா பார்த்தாச்சு மேடம். ப்ளீஸ் கோ பேக், அந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. 1967ல இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இதுல நீங்க சொல்ற வில்லேஜ் கிடையாது. 1972 to 1994 ஆக்கூர் முக்கூட்டு, திருக்கடையூர், அனந்தமங்கலம், ஒழுங்குமங்கலம், மாணிக்கப்பங்கு, பொறையாறு, அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி, தரங்கம்பாடி. என்ன சொன்னீங்க? அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி, தரங்கம்பாடி, ஒடுகுப்பட்டி. இன்னொரு பாட்டி படிங்க. அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்திப்பட்டி. நாயர். எஸ் மேடம். 67க்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுக்க சொல்லுங்க. இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு மேடம். இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு சார். எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட மேப் வேணும். இதுல பாருங்க,
வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா அரசப்பட்டி, அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ்டு ஏரியா, அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி. இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம். இது எந்த வருஷத்து மேப்பு? 1972 அப்புறம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது. பழைய மேப் இருக்கா? இதுலயும் பாருங்க, ஆக்கூர், திருக்கடையூர், மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, அத்திப்பட்டி. வாட் இஸ் திஸ்? இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. எஸ், அரசாங்க பதிவேட்டில இருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு. கில்பர்ட், அதுல எவ்வளவு ஓட் லிஸ்ட் இருக்கு பாருங்க. 690. How is it possible? அந்த கிராமம் எங்க? அங்க வாழ்ந்த மக்கள் எங்க? நாயர், தொலைஞ்சு போன அத்திப்பட்டிக்கும் நாம தேடுற நபருக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு. மேடம், அந்த இயருக்கு முன்னால, ஐ மீன் அத்திப்பட்டி இருக்கிற கவர்மெண்ட் கசட்ல யார் யார் வேலை செஞ்சிருக்காங்கன்ற லிஸ்ட் வச்சு பார்த்ததுல வேற க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன அது? அங்க வேலை பார்த்தவங்க லிஸ்ட்ல ஒருத்தருக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இப்போ பென்ஷன் போகுது. யாரு? போஸ்ட் மாஸ்டர் கலிய பெருமாள். எந்த ஊரு? கும்பகோணம். நம்ம கும்பகோணம் போறோம். வணக்கம், நான் தான் கலிய பெருமாள். இது என் மனைவி லக்ஷ்மி. நமஸ்காரம். உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் கலிய பெருமாள், மாயூரன் டிவிஷனில் அனந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கு சுமார் 20-22 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அங்கே நீங்கள் போஸ்ட் டெலிவரி பண்ண கிராமங்களில் அத்திப்பட்டியும் ஒன்று. ஆம் ஐ ரைட்? அங்க வாழ்ந்த சுமார் 700 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட எழுதி கேட்கிறோம். மிஸ்டர் கலிய பெருமாள், வேற ஏதாவது டீடைல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபாதர் லூயி ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபாதர் லூயி தான் தரங்கம்பாடி சர்ச்சில் இருந்தார். ஃபாதர் லூயிஸுக்கு அத்திப்பட்டி ஜனங்க எல்லாரையும் தெரியும். அது மட்டும் இல்லை, மற்ற கிராமத்தை விட அத்திப்பட்டி ஜனங்களுக்கும் ஃபாதர் லூயிஸுக்கும் அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எதுக்கும் நீங்கள் ஃபாதர் லூயிஸை போய் பார்த்தீங்கன்னா வேண்டிய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் ஃபாதர். God bless you my child. நீங்க ஃபாதர் லூயி? ஃபாதர் லூயிஸ் மரணம் அடைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நான் குரியகோஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? We are from CBI. CBI? உங்களுக்கு என்ன வேணும்? தரங்கம்பாடி பக்கத்துல கவர்மெண்டால ரிசர்வ்ட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அத்திப்பட்டி கிராமத்தை பத்தி சில டீடைல்ஸ் வேணும். அத்திப்பட்டி? அத்திப்பட்டி? ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. ஃபாதர் லூயிஸ் மரணப்படுக்கையில் இருந்தப்ப எங்கிட்ட ஒரு பெட்டியை தந்துட்டு போனார். ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் இந்த சர்ச்சு வாசலில் வந்து அத்திப்பட்டி கிராமத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த பெட்டியை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதுதான் இந்த பெட்டி. இந்தாங்க சாவி. Open it. Thank you.
தோண்டியாச்சு மேடம். பெரும் கடல் தண்ணி தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. என்ன நாயர், வாட் இஸ் திஸ்? கல்லா. ஏய், நோ 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 நோ, டோன்ட் டச் தட். மேடம், ரெண்டு லிஸ்டையும் வெரிஃபை பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. என்னது? சென்சஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பேரு செத்தவங்க லிஸ்ட்ல இல்ல. யாரது? அறிவானந்தம், வயசு 5. என்ன சொல்றீங்க நாயர்? எஸ் மேடம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நோ, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அன்னில இருந்து அந்த இயர்ல இருந்து அப் டு டேட் வரைக்கும் எல்லா ஃபைல்ஸையும் எல்லா ஃபைல்ஸோட நான் அந்த ஜட் ஃபாதர் குரிய கோத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். அரேஞ்ச் இட் நவ. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாரி ஃபாதர், ஐ ரிக்வயர் சம் டீடைல்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க சொன்ன அந்த இயர்ல, நீங்க சொல்ற அதே தேதியில அந்தோனிங்கிற சிறுவன் ஃபாதர் லூயிஸோட கையால அப்பம் கொடுக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணிருக்கிற ரெக்கார்டு இதுல எங்க திருச்சபை மூலமா ஸ்காலர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்கூலை முடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் மாயவரம் மன்னம் பந்தல்ல இருக்கிற ஏவிசி காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கோவை சட்டக்கல்லூரியில் பிஎல் முடிச்சாரு. நாயர், செத்து போறவங்க லிஸ்ட்ல அறிவானந்தன்ற பேரே இல்ல. அதே சமயம் அதே இயர்ல அதே தேதியில அந்தோனி ஒருத்தன் உருவாயிருக்கான். ஆனா இந்த சர்ச்சோட ஸ்காலர்ஷிப்ல படிச்சவன் படிப்பு முடிச்சு கூட இதுவரைக்கும் இந்த சர்ச்சுக்கு திரும்பி வரல. ஏன் நாயர்? அதனாலதான் எனக்கு அந்த கேரக்டர் மேல சந்தேகம் வருது. இது எப்படிங்க? ஹலோ, அதை கொடுங்க. உடனே பயன்படுத்தி சாலைகளை உள்ள இறங்கி பள்ளத்தை ஆழமா தோண்ட சொல்லுங்க.
இங்க உள்ள டெட் பாடிஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு தெரியணும். ஐ வாண்ட் ஆல் தி டீடைல்ஸ் ஆன் மை டேபிள். ஓகே. ஐ வாண்ட் ஆல் தி டீடைல்ஸ். ஓகே. எப்படி இத்தனை நாளா தண்ணியில இருந்து வீணா போகாம போச்சு? உப்புல கடந்த எந்த பொருளும் கெட்டு போறதில்ல. அதே மாதிரிதான் உப்பு தண்ணியில கடந்த இந்த பணங்களும் இவ்வளவு நாள் அழுகாம இருந்திருக்கு. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல எல்லா டீடைல்ஸும் தரேன். நாயர், ஹிந்துவா பிறந்த ஒருத்த, கிறிஸ்துவனா வளர்ந்த ஒருத்த, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவன் தான் நாம தேடிட்டு இருக்க சிட்டிசன். அறிவானந்தன்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? நாயர் என்ன பண்ணிட்டு இருக்கான்?